மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு சம்பந்தமாக கவன ஈர்ப்பு வந்தது. அந்த கவன ஈர்ப்பில் மாண்பு முதலமைச்சர்கள் பதில் சொல்லிக்கிட்ட பொழுது, முந்தைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவசரமாக இந்த 10.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்து முறையாக அவர்கள் அதை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு தவறான செய்தியை சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கும் சமமாக பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் பொன்முனச்சம்மல் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து அம்மா மறைவுக்கு பிறகும் நாங்கள் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு 26/2/2021 அன்று சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டது. இதை எதிர்த்து பல பேர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துவிட்டது. வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதே வழக்கறிஞர் போதிய ஆதாரங்களை மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை. அரசு மூத்த வழக்கறி வைத்து வாதாடவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அம்பா சங்கர் ஆணையத்தினுடைய தகவல் எதுவுமே மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே தாக்கல் செய்யப்படவில்லை. அதோடு நான் அம்மாவுடைய அரசு ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு செய்வதற்காக நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் குலசேகரன் அவர்கள் தலைமையிலே ஒரு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டு 6 மாத காலத்திற்குள் இந்த ஆணையம் தமிழ்நாடு முழுவதும் ஜாதி வாரி கணக்கெடுத்து அதை அறிக்கையாக அரசுக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் குலசேகரன் நீதியரசர் குலசேகரன் தலைமையிலே ஆணையம் ஏற்படுத்தப்பட்டோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. ஆட்சியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடனே அந்த 6 மாதத்தை நீடிக்கவில்லை. நாங்கள் ஜாதி வாரியாக கணக்கெடுக்கப்பட வேண்டும் என்று அந்த ஆணையம் தொடர்ந்து செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. மதுரை உயர்நீதிமன்றத்திலையும் சரியான தரவுகளை வழக்கறிஞர்கள் சமர்ப்பிக்கவில்லை. அதனால் இந்த தீர்ப்பு நமக்கு எதிராக வந்தது. இந்த தீர்ப்பை வைத்து தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும். அதுவும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் மேல்முறையீடு செஞ்சது. இப்பொழுது முதலமைச்சர் சொல்லுகின்ற பதில், நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கடி வச்சு வாதாடினோம்னு சொன்னார். அப்படி என்றால் தமிழகத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு குறித்து வழக்கு நடைபெற்ற பொழுது ஏன் மூத்த வழக்கறி வச்சு வாதாடவில்லை? ஏன் முழுமையான ஆதாரங்களை இங்கே சமர்ப்பிக்கவில்லை? முழுமையாக தரவில் கொடுக்கப்படவில்லை. வாதத்திற்கு தேவையான ஆதாரங்களை எடுத்து வைக்கவில்லை. இதனால் மதுரை உயர்நீதிமன்றத்திலே 10.5% இடஒதுக்கீடு அது கிடைக்காமல் போய்விட்டது. அரசுக்கு எதிரான நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு 10.5% இடஒதுக்கீடு கொண்டதற்கு எதிராக வந்துவிட்டது தீர்ப்பு. ஆக இதையெல்லாம் மறைத்து இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அம்மாவுடைய அரசு மீது பழி சுமத்துகிறது. இது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாத தீர்ப்பு. அதோட தேர்தல் பற்றி குறிப்பிட்டார்கள். உள்ளாட்சி தேர்தலை பற்றி முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் சகோதரர் வேலுமணி அவர்கள் சில கருத்துக்களை சொன்னார். அதையெல்லாம் அவைக்கு நீக்கிவிட்டார். முறையாக தேர்தல் நடைபெற்றது, நடைபெற்று முடிந்த நகர்ப்புற தேர்தல் முறையாக நடைபெற்றது என்று முதலமைச்சரும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் தெரிவித்தார். நான் எழுதுவேன், என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பனவாசி பேரூராட்சியில் தலைவர் தேர்தல் நடந்தது. மொத்தம் 12 வார்டு, அதில் 8 வார்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாங்க.
ஒருவர் சுயேட்சை, மூன்று பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர். அந்த தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது ஒரு பெண்மணி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கவுன்சிலர் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கார். இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஆண் கவுன்சிலர் சத்தம் போட்டுட்டு இருக்கார். உடனே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நோட்டீஸ் போர்டில் ஒட்டி தேர்தல் ரத்து செஞ்சிட்டாங்க. பிறகு நாங்கள் நீதிமன்றம் போய் உத்தரவு வாங்கி தேர்தல் நடத்தி இப்பொழுது ஒருமனதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் இன்றைக்கு நங்கவல்லி பேரூராட்சி தலைவர் ஆகியிருக்கார். அதே போல் வனவாசி பேரூராட்சி தலைவராக ஆகியிருக்கார். அதே போல் நங்கவல்லியில் அதுவும் என்னுடைய பேரூராட்சி, அதுலேயும் தலைவர் தேர்தல் நடக்கும்போது சட்ட ஒழுங்கு சரியில்லை நோட்டீஸ் போர்டில் ஒட்டி தள்ளி வச்சுட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற சேர்ந்தால் எட்டு கவுன்சில் இருக்கிறாங்க. எட்டு கவுன்சில் இருக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி சேர தூக்கி வெளியே அங்கே ரூமுக்குள்ளேயே போடுறாங்க. இதை வச்சு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நோட்டீஸ் போட்டு விட்டுட்டாங்க. எங்கெங்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்றதோ அதையெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி வைத்தார்கள். பிறகு மீண்டும் தேர்தல் வைத்து தான் நீதிமன்றம் போய் தேர்தல் வச்சு இப்போ நங்கவழியிலையும் வனவாசிலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தலைவராக துணைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் வெள்ளலூர் கோயம்புத்தூரில் எப்படி தேர்தல் நடந்ததுன்று ஊடகத்தில் வாயிலாக பத்திரிகை எல்லாத்துக்குமே தெரியும். கடுமையான வன்முறை, அங்கே வெற்றி பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கவுன்சிலர்கள் அங்கே தேர்தல் நடக்கின்ற இடத்துக்கே செல்ல முடியல. நீதிமன்றம் வரை போய் உத்தரவை பெற்று அப்பொழுது தான் உள்ளே போவாங்க. அப்பவும் தகராறு பண்ணி அங்கே காவல்துறை அதிக உயர்நீதிமன்றத்தின்படி காவல்துறை பாதுகாப்பாக கொண்டு போய் அந்த கவுன்சிலரை அந்த தேர்தல் இடத்திலே அதில் கொண்டு செல்ல வேண்டும் என்று உத்தரவு வழங்கின அடிப்படையிலே காவல்துறை துறையோடு கொண்டு போனாங்க. அப்போ காவல்துறையே தாக்குறாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பார்த்தோம். இவை இப்படியெல்லாம் அலங்கோல தேர்தலில் தான் திமுக ஆட்சி நடந்தது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. இப்படிப்பட்ட நிகழ்வு எங்கேயுமே நடக்கலை, அமைதியாக நடந்தது, ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்தது. ஆனால் இன்றைய நகர்ப்புற தேர்தலில் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு கைப்பாவையாக இருந்து காவல்துறை அவர்களுக்கு ஏவல்துறையாக இருந்து பல்வேறு இடங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற இடத்துல ஜனநாயக முறைப்படி தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு அவல நிலை இந்த ஆட்சியில் ஏற்பட்டுள்ளது. அதே போல் இன்றைய தினம் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் நம்முடைய விழுப்புரம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் தலைவர் சகோதரர் சி வி சண்முகம் அவர்கள் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டு பாலியல் பலாத்காரத்தை கண்டித்தும் சொத்து வரியை கண்டித்தும் அங்கே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார். அதே ஜனநாயக முறைப்படி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார். அவரை இன்றைக்கு கைது செய்திருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.